So we go to the promise for the month. For this month, which is the sixth month of the year 2018. The promise for this month is from Psalm 138, verses 6 and 7. Psalms 138, verses 6 and 7. Though the Lord be high, yet hath he respect unto the lowly. But the proud he knoweth afar off. Though I walk in the midst of trouble, thou wilt revive me. Thou shalt stretch forth thine hand against the wrath of mine enemies, and thy right hand shall save me. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயர்த்திப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். Let's stand and honor the promise for the month. நாம் எழுந்திருந்து வாசிக்கொண்டிருந்த வாக்குத்தத்தை நாம் கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தை, இந்த தேவ வாக்குத்தத்தை உடைய பிரசனத்துக்குள் கொண்டு வருகிறோமையா. அதில் முடிவால் மேம் அபிஷேகத்தை முற்றி ஆவியானவரே, நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியினுடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வரும் சத்தியத்தினால் பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் கிருபை மூற்றும் இயேசு நாமத்தில் பிதாவே, அமேன், 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 அமேன். அமேன். Hallelujah. Our God who created heaven and the earth. இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்திருக்கும் நம்முடைய தேவனாய் இருப்பவர். He is a great God. மிகப்பெரிய தேவனாய் இருக்கிறார். The mighty God. வல்லமையான தேவனாய் இருக்கிறார். So nobody can be greater than him. யாருமே அவரை விட பெரியவராய் இருக்க முடியாது. Such a mighty God. இவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தேவன். Here we see in 138 Psalm 6th verse. இங்கே நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 138 ஆறாம் வசனத்திலே. Such a mighty God. இவ்வளவு வல்லமையான ஒரு தேவன். His God respect unto the humble. அவர் தாழ்மை உடையவர்களின் மேலாக மரியாதை உடையவராக இருக்கிறார். The one who is humble in the spirit. ஆவியிலே தாழ்மை உடையவர்களாக இருக்கிறவர்கள். The Bible says God Almighty has got respect for them. இங்கே வேதமான சொல்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்கள் மேலாக மரியாதை உடையவராக இருக்கிறார். We need to be careful about our words. நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Our words come because of the abundance of our heart. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய இதயத்தின் நிறைவினால் வருகிறதாய் இருக்கிறது. The many times we get to hear அநேக முறைகளில் மேய்ப்பர்கள் கேள்விப்படுகிறார்கள். There are even not only in our church, even in other churches. நம்முடைய சபையில் மட்டுமல்ல மற்ற இதர சபைகளிலும் கூட believers start thinking they are so great. விசுவாசிகள் விதமாக நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரியவர்கள் என்று people around சுற்றிருக்கும் ஜனங்களை அவர்கள் பயமுறுத்த ஆரம்பிக்கிறார்கள். What will happen if I pray? நான் ஜெபித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? Even Elijah did not say that. எலியா கூட விதமாக சொல்லவில்லை. Elijah, for whom God brought down the rain when he called for it and stopped the rain when he call for it. எலியா அந்த மழைக்காக அழைத்த பொழுது அந்த தேவன் அவருக்காக மழையை கொண்டு வந்தார். நிறுத்த முடியாத சின்ன பொழுது அந்த மழையை நிறுத்தியவராயும் இருந்தார். He was humble. அவர் தாழ்மையுடையவராக இருந்தது நிமித்தமாக இது நடைபெற்றதாக இருக்கிறது. If any heart lifts up with pride, எந்த ஒரு இருதயமாவது அது மேட்டுமையாக அது கர்வமுடையதாக இருந்தால், it will speak. அது பேசுகிறதாக இருக்கும். In a threatening way to people around. சுற்றி இருக்கும் ஜனங்களிடத்தில் பயமுறுத்துகிற வகையில், they are the ones who are proud. அவர்களே கர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். The second part says, but the proud he knoweth afar off. இரண்டாவது பகுதியான சொல்லுகிறது மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். That type of pride is there in a believer's heart or even in a pastor's heart அந்த விதமான ஒரு கர்வமானது ஒரு விசுவாசியுடைய இருதயத்துக்குள்ளாகவோ இல்லை ஒரு ஊழியக்காரன் இருதயத்துக்குள்ளாகவோ இல்லை ஒரு மேய்ப்பருடைய இருதயத்துக்குள்ளாகவோ இருக்கும் என்றால், God's word says God will be far away from that person. தேவனுடைய வார்த்தையான சொல்லுகிறது அந்த நபரை விட்டு தேவன் மிக அதிக தூரத்தில் இருப்பார். They think that God is so close and they
pray, things will happen. But God says, I am far away from you because of your pride. அவர்கள் நினைக்கிறார்கள் நான் தேவன் சமீபமாக இருப்பதாக அவர்கள் ஜெபித்தால் காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி, ஆனால் தேவன் சொல்கிற காரியமானது நான் அவர்களை விட்டு மிக அதிக தூரத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல. See, while we pray, God has to move. Unless God is pleased with us, He will not move. God's word says, to those who are humble, He has respect. And when God says He has respect, immediately God's hand will come down. For those who are humble, the person who is humble, what will the person's heart say? God, I am nothing, Lord, before you. The people around might say, how you are praying. Sister, how you are praying. Brother, how you are praying. You know, God will hear your prayer. All these praises are coming to lift up the pride of that person. It is not because of their prayer. The enemy, the devil, is trying to put pride in them. And if they fall into the trap, that is the end of them. So that is why every single believer who is in the name of Jesus, we have to be walking on this earth as Jesus walked. If you read Matthew chapter 11, verse 29 and 30, what does it say? Matthew chapter 11. Can somebody read it louder? Take my yoke upon you and learn of me. For I am meek and lowly of heart. And you shall find rest unto your souls. For my yoke is easy, and my burden is light. What did Jesus say? Learn from me. Where believers are learning from Jesus? When they are proud. When they think when they pray, the fire will come from heaven. Where is the lowliness? So it is necessary, if there is anyone in this place, be humble. Learn from Jesus. What did Jesus say? I am meek and lowly in heart. And learn from me. That is when you will find rest for your soul. So this is a first learning or first teaching which we have to receive from Jesus. Everything else is after this. If we have to go into God's rest, it is necessary that we have these two qualities, which is your meekness, that is to have the heart to learn, and second is humility. இது அத்தியாவசியமாக இருக்கிறது. இந்த இரண்டு குணங்களையும் நம்முடையவர்களாக இருப்பது, நாம் கற்றுக் கொடுக்கத்தக்கவர்களாக இருக்க
வேண்டும் மற்றும் இருதயத்தில் நாம் மனத்தாழ்மையுடையவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். That is when God will come for our call when we are in trouble. அப்பொழுதுதான் நாம் உபத்திரத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய அழைப்புக்கு தேவன் வருகிறவராயிருப்பார். 7th verse says, though I walk in the midst of trouble, thou will revive me. ஏழாம் வசனமான சொல்லுகிறது, நாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். Well, if I'm walking in the midst of trouble, God will revive. நான் பிரச்சனைக்கு நடுவில் நடக்கிறவனாய் இருந்தாலும் தேவன் என்னை உயிர்ப்பிப்பவராக இருக்கிறார். When? எப்பொழுது? While we have humility in our heart. நம்முடைய இருதயத்தில் மனத்தாழ்மையுடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது. That is when God will have respect. அப்பொழுதுதான் தேவன் அந்த மரியாதையுடையவராக இருப்பார். Read in the first chapter of Exodus, the last verse says, யாத்திராகமம் முதலாம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அந்த கடைசி வசனமானது Then one or two verses before that also, it says God heard the cry of the Israelites and had respect for them. தேவன் இஸ்ரவேலருடைய அந்த குரலை கேட்டு அவர்கள் மேலாக மரியாதையுடையவராக இருந்தார். That is why he came down to deliver them. அதனாலேயே அவர் அவர்களை விடுதலை செய்வதற்காக கீழே இறங்கி வந்தார். So if you have any situation that you need to get out of the trouble, we need deliverance. அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையானது இருக்கும் என்றால் நாம் நமக்கு விடுதலை தேவையாக இருக்கிறது, நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். We need to have humility in our heart. That is when God will have respect on us. And He will come down and He will save us. So this quality God wants in each and every believer. We should never think that we are too big. How much ever we are blessed, எவ்வளவு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும், maybe with spiritual knowledge, ஆவிக்குரிய அறிவை கொண்டிருக்கலாம், maybe with financial increase, பொருளாதார அதிகரிப்பை கொண்டிருக்கலாம், maybe with divine health, தெய்வீக சுகத்தை கொண்டிருக்கலாம், whatever we have been blessed, நாம் எதை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும், never feel proud, நாம் கர்வமுடையவர்களாக இருக்கவே கூடாது. We need to be more and more humble, அதிகமாக அதிகமாக மனத்தாழ்மையோடு இருக்க. That is when God's respect will be upon us. அப்பொழுதுதான் தேவனுடைய அந்த மரியாதையானது நம்ம மேலாக இருக்கிறது. Respect means God says that when I have respect upon somebody, I will honor them. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும், தேவன் சொல்கிற காரியம் என்பது ஒருவன் மேலாக ஒரு மரியாதையுடையவராக இருக்கும் பொழுது நான் அவர்களை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். That particular respect from God comes to us because of our humility. தேவனிடத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட மரியாதை நமக்கு வருவதற்கு உண்டான காரணமானது நம்முடைய மனத்தாழ்மையின் நிமித்தமாக. And why does a person have humility? மற்றும் எதற்காக ஒரு நபரிடத்தில் அந்த மனத்தாழ்மையானது இருக்கிறது? Only a person of faith will have humility. விசுவாசத்தை உடைய ஒரு நபருக்கு மட்டுமே மனத்தாழ்மையானது. You know that? அதை நாம் அறிந்திருக்கிறோம். Miracles happen in your life. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறுகிறது. While you pray, things happen. நாம் ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் நடைபெறுகிறது. You are a person of faith. விசுவாச நபராய் நாம் இருந்தால், we'll say glory to God. It's God. நாம் விதமாக சொல்லுவோம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, இது தேவனுடைய தரமாக இருக்கிறது. Nothing to do with me. என்னை பொறுத்த காரியமாக இது இருக்கிறது. It's the grace of God. இது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. That is faith. அதுதான் விசுவாசம். A person who has faith will have humility. விசுவாசம் உடைய நபராக இருப்பவர் நிச்சயமாக மனத்தாழ்மையுடையவராக இருக்கிறார். The one who has got proud, pride in them. அவர்களுக்குள்ளாக அந்த வேண்டுமையான அந்த கர்வத்தை உடையவர்கள், oh, they don't have faith. அவர்களிடத்தில் விசுவாசம் இருக்கவில்லை. That is why the pride is coming. அதனால் pride comes because somebody thinks everything is happening because of them. கர்வமான கர்வத்தை கொண்டான காரணமானது யாரோ ஒருவர் விதமாக நினைப்பதனால் எல்லாமே அவர்கள் நிமித்தமாகவே நடைபெறுகிறது. God says, I'll be far away from them. தேவன் சொல்கிற காரியமானது அவர்களிடத்திலிருந்து நான் மிக அதிக தூரத்தில் இருப்பேன். Isaiah chapter 43 verse 2 says, ஏசாயா 43 வசனம் 2 சொல்கிறது, when thou passest through the waters, I will be with thee, and through the rivers, they shall not overflow thee. When thou walkest through the fire, thou shalt not be burned, neither shall the flame kindle upon thee. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. God's word says how he is going to be with a believer. தேவனுடைய வார்த்தையில சொல்லுகிறது, எவ்வளவு ஒரு விசுவாசியோடு அவர் இருக்க போகிறார். In whatever danger you are, என்ன ஆபத்திலே நாம் இருந்தாலும், I'll be with you. நான் உன்னோடு இருப்பேன். Why he is going to be with us? எதற்காக அவர் நம்மோடு இருக்க போகிறார்? To deliver us from the danger. அந்த ஆபத்திலிருந்து நம்மை தப்பிப்பதற்காக.
To whom he will come? யாருக்கு அவர் வருவா? To the one who is humble. மன தாழ்மையுடையவராக இருப்பவர். Shadrach, Meshach, and Abednego. Shadrach, Meshach, மற்றும் Abednego. They were humble. அவர்கள் மன தாழ்மையுடையவர்களாக இருந்தார். They told the king. ராஜாவிடத்தில் சொன்னார். You do what you want to do. We don't care for you. நீ என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள். அதே போல எங்களுக்கு கவலை இல்லை. We know about our God. எங்களுடைய தேவனை குறித்து நாங்கள் அறிந்தது. We have an understanding about him. அவரை குறித்து எங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. We will only bow to him. அவருக்கு மட்டுமே நாங்கள் வணங்குவோம். So he will deliver us. அவர்களை தப்பு வைப்பார். So did God come and deliver them? தேவன் அவர்களை வந்து தப்பு வைத்தாரா? They said, we cannot deliver ourselves. அவர் சொன்ன காரியமா எங்களை நாங்களே தப்பு வைத்துக் கொள்ள முடியாது. But our God will come and deliver. அவர்களை தேவன் வந்து எங்களை தப்பு வைப்பார். So while they were walking in fire, அதனால் அவர்கள் அக்கினிலே நடந்து கொண்டிருந்த பொழுது, what happened? என்ன நடந்தது? The Lord was with them. கர்த்தர் அவர்களோடு இருந்தார். That is why even their hair did not burn or they did not have the spell of burning in their clothes. அதனாலே அவர்களுடைய அந்த அணிந்திருந்த அந்த வஸ்திரத்திலே அந்த அக்னியின் அந்த வாசம் கூட வீசவில்லை. அவர்களுடைய முடி கூட எரிந்து போகவில்லை. Why? Because God was with them. ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். Why was God with them? எதற்காக தேவன் அவர்களோடு கூட இருந்தார்? Because of the words they spoke. அவர்கள் பேசின அந்த வார்த்தைகள் என்ன சொன்னது? They said, we are not bothered about you, king. அவர்கள் சொன்ன காரியமானது ராஜாவே எங்களை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. We only bowed on to my God, our God. எங்களுடைய தேவனுக்கு மட்டுமே நாங்கள் வணங்குவோம். It is he who will deliver us. அவரே எங்களை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். We know that he will come for us. நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர் எங்களுக்காக வருவார் என்று. Humility towards God will give us faith to depend on him. தேவனை நோக்கி இருக்கும் நம்முடைய மனத்தாழ்மையானது நமக்கு விசுவாசத்தை தருகிறதாய் இருக்கும். அவரை நாம் சார்ந்திருப்பது. That is when God will have respect for us. அப்பொழுதுதான் தேவன் நம்மை மேலாக மரியாதை உடையவராய் இருப்பார். This month God wants to see humble hearts in the church. இந்த மாதம் தேவன் சபையிலே அந்த மனத்தாழ்மையுடைய இருதயங்களை காண விரும்புகிறார். Many of the miracles have been blocked in our life because of the pride in us. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள் நமக்குள்ளாக இருக்கும் அந்த கர்வத்து நிமித்தமாக தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. So that is why God is not in a position to do great miracles. அதனாலேயே தேவனால் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார். We are going to see great miracles from this month. இந்த மாதம் முதலாவதாக மிகப்பெரிய அற்புதங்களை நாம் காண இருக்கிறோம். Because of his word which has come about humility. மனத்தாழ்மை குறித்து வந்திருக்கும் அவருடைய வார்த்தை நிமித்தமாக God, the Lord Jesus, learn of me. கர்த்தராகிய இயேசு சொன்ன காரியமானது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். See how I am meek and I am having a lowly heart. எவ்வளவு அதிகமாக நான் கற்றுக் கொடுக்கத்தக்கவனாயும் இருதயத்திலே மன தாழ்மையுடையவனாயும் இருக்கிறேன். Put on my yoke which is light. லேசாக இருக்கும் என்னுடைய நுகத்தை நீங்கள் தகித்துக் கொள்ளுங்கள். That is when you will enter into my rest. அப்பொழுதுதான் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பீர்கள். Daniel 10:19 is the connecting word. தானியேல் 10:19 இணை வசனமாக இருக்கிறது. Daniel 10 verse 19. Daniel 10:19. And said, O man greatly beloved, fear not. Peace be unto thee. Be strong, yea, be strong. And when he had spoken unto me, I was strengthened and said, Let my Lord speak, for thou hast strengthened me. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடங்கொள், திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். God comes for Daniel. இங்க தேவன் தானியேலுக்காக வருகிறார். And he says, fear not. மற்றவர் சொல்லுகிற காரியமானது பயப்படாதே என்று. Have you heard this before? இதை நாம் முன்பாக கேட்டிருக்கிறோமா? Fear not. பயப்படாதே என்று. Fear not is always spoken by Jesus. பயப்படாதே என்பது எப்பொழுதுமே இயேசுவினால் பேசப்பட்டதாக இருக்கிறது. So it's the Lord who came and told Daniel, fear not. அதனால் கர்த்தரே தானியேலிடத்தில் வந்து சொன்னவராக இருக்கிறார், பயப்படாதே என்று. Peace be unto thee. உனக்கு சமாதானம் உண்டாவதாக. That is also Jesus's words. இதுவும் இயேசுவுடைய வார்த்தைகள். So it is Jesus, the Lord, who went to Daniel saying, fear not, peace be unto thee. அதனால் கர்த்தராகிய இயேசுவே தானியேலிடத்தில் போனவராக இருக்கிறார், பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. Be strong, yea, be strong. திடங்கொள், திடங்கொள். We see how when Shadrach, Meshach and Abednego was in trouble, the person who was the fourth person in the midst of the fire
was like unto the Son of God. நாம் காண்கிறோம் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியில் இருந்த பொழுது அக்னிக்குள்ளாக இருந்த அந்த நான்காவது நபராக இருந்தவர் தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவராக இருந்தார். Here we see in Daniel. இங்கே நாம் காண்கிறோம் தானியேலிலே. Now even Daniel was in prayer. தானியேலும் ஜெபத்திலே இருந்தார். Was feeling very weak. மிக பலவீனமாக உணர்ந்து கொண்டிருந்தார். Now again the same Lord comes here. மறுபடியும் அதே கர்த்தர் இந்த இடத்திலே வருகிறார். Fear not, peace be unto thee. Be strong, yea be strong. பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடம் கொள், திடம் கொள் என்று. And he also gives one more understanding. மேலும் ஒரு புரிந்துகொள்ளுதலை தருகிறார். How to be strong, how to get the strength from the Lord. எவ்விதமாக திடம் கொள்வது, எவ்விதமாக இந்த பலத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. See the next line. அடுத்த வரியை பார்ப்போம். And when he had spoken unto me, I was strengthened. இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடம் கொண்டேன். And said, Let my Lord speak. அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்று. Thou hast strengthened me. என்னை திடப்படுத்தினீரே. In other words, what was the words which came from the Lord was strengthening Daniel. வேறு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் இருந்து வந்திருந்த அந்த வார்த்தைகள் தானியேலை திடப்படுத்திக் கொண்டிருந்தது. Church also the word which comes. அதனால் சபையில் கூட வருகிற அந்த வார்த்தையானது. So it's the word of the Lord. அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. What it should do? அது என்ன செய்ய வேண்டும்? It should bring strength. அது பலத்தை கொண்டு வர வேண்டும். So that is why the word of God is coming to us in the church. அதனால் இந்த சபைக்குள்ளாக நமக்கு தேவனுடைய வார்த்தையானது வந்து கொண்டிருக்கிறது. We may be like Daniel coming with so much of a weakness in our spirit. தானியேலை போல நம்முடைய ஆவிக்குள்ளாக அதிகமான பலவீனத்தோடு நாம் வந்து strengthen yourself. நாமே பலப்படுத்திக் கொள்வதற்காக. Whatever situation or trouble you are in. என்ன சூழ்நிலையில் என்ன உபத்திரவத்தில் நாம் இருந்தாலும். If you are present in the place where the word is coming. வார்த்தையானது வருகிற இடத்திலே நாம் பிரசன்னமாக இருந்தால். In Psalms 117 verse 20 and verse 20 says 20 he has sent his word and healed them and delivered them from their destruction. Great miracles will happen in our life. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்கள் நடைபெறுகிறதா இருக்கும். Let us stand. எழுந்து நிற்போம். பிதாவே ஹல்லேலூயா. உம்முடைய வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே ஹல்லேலூயா. புதுமை வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு ஹல்லேலூயா. உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினீர் ஆவியை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. இதுவரையும் நாங்கள் அந்த மனமாக செயல்படாமல் இருந்ததற்காக எங்களை மன்னி மாண்டவர் என்று சொல்லி மனம் திரும்புதலோடு மன்னிப்பை கேட்கும் ஒவ்வொருத்தரையும் அவர் உண்மையும் ஒத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். மன்னிக்கவும் செய்கிறார். மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு ஒவ்வொருத்தரும் இடத்தில் மூச்சம் தலைந்துள்ள காரணம் குமாரனே பரிசு